டேய் கிரிக்கடா நீங்களா என்னடா படத்தை எடுத்துட்டு இருக்கீங்க இப்படி ஃபேமிலி மேனுட்டு ஒரு ஓடிடி சீரீஸ் பட்டு எவ்வளோ மோசமான ஒரு இது ஒரு கான்செப்டை கொண்டு வந்து திணிச்சிருக்காங்க தெரியுமாங்க. இந்த ஹிந்து பொண்ணுங்களை வந்து இப்படி தான் ட்ராப் பண்ணுறாங்க முஸ்லீம் பசங்க. ஹிந்தி இம்போசிஷன் எப்படின்னா அவர் ஹிந்தி பாட்டு போடுவாராம், அவர் போய் தமிழ் பாட்டு மாற்றுவார், இவர் கண்ணை காட்டுவாராம், இவர் திருப்பி ஹிந்தி பாட்டுக்கு மாட்டி விட்டுருவாராம். டேய் உயிர் பலி போயிருக்கடாங்க, ஹிந்தி இம்போசிஷன் எதிர்த்து உயிர் பலி போயிருக்கு, அதுக்கு மரியாதை கொடுங்க. வடக்கு பசங்களா மரியாதை கொடுங்கடா அதுக்கு. லாஸ்ட்ல எண்டிங் சீன்ல டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்றது கீழே ஸ்க்ரால் ஹிந்தியில போகுமா? நீ தமிழ்நாடு பத்தி பேசிட்டு நீ ஹிந்தியில எழுதுவ, அதுவும் சென்னையில. மோதிக்கு ஒரு ஆசை மம்தா பானர்ஜி மாதிரி அவனு பேர் பாசு வச்சுக்கிட்டாரு, என்ன விரக்கி விட்டாங்க அந்த நாட்டுல இருந்து. ஆமாடா கோ பேக் மோதி சொல்லணும், கரெக்டா தான் சொல்லணும். நீ அன்னைக்கு கோ பேக் ஆயிருந்தனா இன்னைக்கு நாட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. ஏதோ ஒரு சொங்கி மங்கியோட ட்ரீம் இந்த ஒரு இந்த ஒரு சீரீஸ் ஃபேமிலி மேனா மண்ணாங்கட்டி மேனு. டேய் கிரிக்கடா நீங்களாம் என்னடா படத்தை எடுத்துட்டு இருக்கீங்க இப்படி. ஃபேமிலி மேனுட்டு ஒரு ஓடிடி சீரீஸ் பட்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சீரீஸில் ஏதோ காஷ்மீரை ஜெயிச்ச மாதிரியும் காஷ்மீர் பற்றி பேசியிருந்தாங்க, ஒரு டெரரிஸ்ட் அது இதுன்ட்டு, அது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது. சரி ஒரு பக்கம் கலப்பல போட்டோம். இந்த ரெண்டாவது சீரீஸ் வந்திருக்கு பாருங்க, சிக்கல் எங்கே இருக்கீங்க? ராஜி நல்ல ஃபைட்டராக தான் காமிச்சிருக்காங்க. ஆமாம், ஒரு பெண் அப்படி தான் இருக்கணும், தமிழ்ச்சி பெண்ணுக்கு ஒரு பெருமை, ராஜி உண்மையான ஒரு பெருமை தான், அதில் மாற்றே வேண்டாம். பட் சிக்கல் எங்கெங்கே இருக்குது சார்? சைனா வந்து ஸ்ரீலங்காவில் போர்ட்டு கட்டிடுச்சு, அதோட குவாலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சு, தன்னோட சட்டங்கள் நாங்கள் ஸ்ரீலங்காவோட சட்டங்கள் அமல்படுத்த முடியாது, நாங்கள் எங்களோட சட்டங்கள் அமல்படுத்துவோன்ட்டு 660 ஏக்கரில் 660 ஏக்கர்ஸில் தன்னோட சாம்ராஜ்யத்தை உட்கார வச்சிருச்சு. இந்த சீரீஸ் எப்படி போயிட்டுருக்குன்னா, சைனா ஏதோ வரப்போதான் பாசு, அந்த பிரைம் மினிஸ்டர் பற்றி அப்படி பேசுகிறேன், பிரைம் மினிஸ்டர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த ரேப் டுங்கா கூட வந்து சேர்ந்து இது பண்ணிட்டாங்களா, என்ன சொல்கிறது, காப்பாற்றிட்டாங்களா, இந்தியா வந்து போர்ட் அக்ரிமெண்ட் இந்தியா வாங்கிடுச்சான். எவ்வளோ முட்டாள்தனவங்க இதெல்லாம். ஆக்சுவல் நியூஸ் எடுத்து பாருங்கள், ஒன்றுமே இல்லை, கூகுளில் சைனா போர்ட் மட்டும் போடுங்க, சைனா போர்ட் ஸ்ரீலங்கா போடுங்க, அங்கே சைனாவோட காலனி பியூராக எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. எந்த மடையங்க இந்த மாதிரி சீரீஸ் எடுப்பான், பியாண்ட் ஃபேக்ட். அது இவருக்கு என்னன்னா, இன் ரியாலிட்டியில் மோடினால் ஜெயிக்க முடியல, இன் ரியாலிட்டியில் பூட்டான் கூட ரிலேஷன் தப்பாக போயிடுச்சு, நேபாள் கூட தப்பாக போயிடுச்சு, பாகிஸ்தான் கூட தப்பாக போயிடுச்சு, பங்களாதேஷ் கூட தப்பாக போயிடுச்சு, ஸ்ரீலங்கா கூட இட்ஸ் இன் த பிட்ஸ். இந்த சின்ன சின்ன நாடுங்க இருக்குது பாருங்கள், இந்த சார்க் கண்ட்ரீஸை வந்து கூட காப்பாற்ற முடியல, தன்னவே ஒரு 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 பாதுகாப்பான ஒரு சூழல் உருவாக்க முடியல, அனைத்து இடத்துல சைனா உள்ளே பூந்துருச்சு. பட்டு ஃபிலிம் காட்டுறதுக்கு பெருசாக இப்படி காட்டுறாங்க. சரி இன்னொரு ஒன்று, அந்த சல்மான்கிற பையன் வந்து கல்யாணன்ட்டு மாற்றிட்டு தன்னோட பேரை மாற்றிட்டு லவ் அஃபேர் எக்ஸ்பிரஸில் லவ் பண்ணுவானா, ட்ராக் பண்ணுவாங்களா? இந்த லவ் ஜிஹாத் போகியை ப்ளீஸ் நிறுத்துங்களா, ஏண்டா கும்பிட்டேங்களா, என்னடா இது, எவ்வளோ மோசமான ஒரு இது ஒரு கான்செப்டை கொண்டு வந்து திணிச்சிருக்காங்க தெரியுமாங்க. நீ ஹிந்து பொண்ணுங்களை வந்து இப்படி தான் ட்ராப் பண்ணுறாங்க முஸ்லீம் பசங்க. ஷோ அப்புறம் ஒரு சீனில் முக்கியமானது, ஹிந்தி இம்போசிஷன் எப்படின்னா அவர் ஹிந்தி பாட்டு போடுவாராம், அவர் போய் தமிழ் பாட்டு மாற்றுவார், இவர் கண்ணை காட்டுவாராம், இவர் திருப்பி ஹிந்தி பாட்டுக்கு மாட்டி விட்டுருவாராம். ஏண்டா கபோதிங்களா, இது நடக்குமாடா, இது ஹிந்தி இங்கே நீ பாட்டு பாடிடுவியா நீ தமிழ்நாட்டில், ம் பார்ப்போம். டேய் உயிர் பலி போயிருக்கடா இங்கே, ஹிந்தி இம்போசிஷன் எதிர்த்து உயிர் பலி போயிருக்கு, அதுக்கு மரியாதை கொடுங்க. வடக்கு பசங்களா மரியாதை கொடுங்கடா அதுக்கு. எது வேணா எது வேணா, லாஸ்டில் எண்டிங் சீனில் டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது கீழே ஸ்க்ரால் ஹிந்தியில் போகுமா? நீ தமிழ்நாடு பற்றி பேசிட்டு நீ ஹிந்தியில் எழுதுவ, அதுவும் சென்னையில். அந்த மோதி சொல்லுவா அப்படி, அந்த மோதிக்கு ஒரு ஆசை மம்தா பானர்ஜி மாதிரி அவனு பேர் பாசு வச்சுக்கிட்டாரு, ஒரு பெண் பிரதமர் காமிச்சிருக்காங்க, என்ன விரக்கி விட்டாங்க அந்த நாட்டில் இருந்து. ஆமாடா கோ பேக் மோதி சொல்லணும், கரெக்டாக தான் சொல்லணும். நீ அன்றைக்கே கோ பேக் ஆயிருந்தனா இன்னைக்கு நாட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் எதுக்குறாங்களாம், ரெண்டாவது இது எது, இது என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் முடித்தாங்க, இப்போ இந்த ஸ்ரீலங்கா இஷ்யூ கொண்டு வந்து தமிழ்நாடு முடிக்கிறாங்க, அடுத்தது மூணாவது சீரீஸ்க்கு இப்போயே சொல்லிட்டாங்க, சைனாவை எதுக்கு போகிறாங்களாம், என்னடா அநியாயம் இதெல்லாம், கொஞ்சம் நியாயம் இருக்கடா. உண்மையாக நடக்கிற இதில் வந்து நம்ம படுதோல்வி அணிஞ்சிட்ருக்கோம்.
ஏன்னா ஆனால் சினிமாவில் காட்டுறது வந்து இந்தியா ஜெயிச்சிட்டு இருக்குன்னு காட்டுது. எப்படிரா இது முடியும்? இது விஷுவல் திங்கிங். மோடி மன் கி பாத் சொல்கிறார் பாருங்க, ஒரு ஒரு தாட்டி ஹம் ஜெயித்தேங்கே, நம்ம ஜெயிப்போம், நம்மெல்லாம் சேர்ந்து பண்ணுவோம், சேர்ந்து போராடுவோம். டேய், நீ தலைமையில் உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் எப்படிரா போராடுறது? மீண்டு வந்துடுவோம். ஃப்ளட்டு, சைக்ளோனு, நேச்சுரல் டிசாஸ்டர், இந்த மேன்மேட் டிசாஸ்டர் எப்படி மீண்டு வர முடியும்? ஏதோ ஒரு சொங்கி மங்கியோட ட்ரீம் இந்த ஒரு சீரீஸு. ஃபேமிலி மேனா, மண்ணாங்கட்டி மேனு.